தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் தேவடி போற்றி. வணக்கம். தேவாரப் பாடல் பெற்ற திருத்தலங்களை தரிசிக்கும் நம் ஆன்மீக பயணத்தில் இன்று திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தஞ்சாவூர் மாவட்டத்தில் சக்கரப்பள்ளி என்னும் ஊரில் அமைந்துள்ள அருள்மிகு சக்கரவாகேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். கோவிலின் முகவாயிலை கடந்து உள்ளே சென்றால் கொடிமரம் காணப்படுகிறது. அதனை அடுத்து வலதுபுறத்தில் தேவநாயகி அம்மன் சன்னதி அமைந்துள்ளது. திருமால் இத்தலத்தில் சிவனை வழிபட்டு சக்கராயுதம் பெற்றதாக கருதப்படுவதால் இவ்வூர் சக்கரப்பள்ளி என்று அழைக்கப்படுவதாகவும், இத்தலத்து இறைவன் சக்கரவாகேஸ்வரர் என்ற திருப்பெயரில் பக்தர்களுக்கு அருள்பாலிப்பதாகவும் தலபுராணம் கூறுகிறது. கல்வி மற்றும் கலைகளில் சிறந்து விளங்கவும், வியாபாரம் மற்றும் தொழில் முதலியன தடையின்றி தொடர்ந்து நல்ல முறையில் நடைபெறுவதற்கும் இத்தலத்து இறைவனை வழிபடுவது சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. திருச்சக்கரப்பள்ளி என்ற ஊரிலே எழுந்தருளக்கூடிய திருச்சக்கரப்பள்ளி, இந்த ஆலயம் அமைக்கப்பட்டது திரு ஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற தலம், அப்பருக்கு வைப்புத்தலம், அருணகிரிநாதரால் திருப்பொருள் பாடல் பெற்றது. தேவர்கள் அம்பாவை பூஜை பண்ணி தேவநாயகி அப்படின்னு பட்டம் சுட்டப்பட்டது. மகாவிஷ்ணு சக்கரங்குடி ஸ்தலம் ரொம்ப அற்புதமான ஸ்தலம். அம்மனை வழிபட்டு தொடர்ந்து சென்றால் சக்கரவாகேஸ்வரர் சன்னதி காணப்படுகிறது. பல நூற்றாண்டுகள் முற்பட்ட தலமாததால் தற்பொழுது கருவறை தரைமட்டத்திலிருந்து சிறிது தாழ்வாக உள்ளது. கருவறையில் அருள்பாலிக்கும் சக்கரவாகேஸ்வரரை வணங்கி கோவில் பிரகாரத்தை வலம் வந்தால் கருவறை சுவற்றில் விநாயகர் சிலை காணப்படுகிறது. அருகிலேயே பல ஆலயங்களுக்கு திருப்பணி செய்த சோழ அரசி ராஜராஜ சோழனின் பாட்டி செம்பியன் மாதேவி சிவனை வழிபடும் சிற்பமும் செதுக்கப்பட்டுள்ளது. அதனையடுத்து தட்சிணாமூர்த்தி சன்னதி அமைந்துள்ளது. கோவில் பிரகாரத்தில் சித்தி விநாயகர் மற்றும் முருகப்பெருமான் சன்னதியும் அமைந்துள்ளது. கருவறையின் பின் சுவற்றில் லிங்கோத்பவர் சிலை காணப்படுகிறது. கருவறையின் சுவற்றில் பிரம்மா மற்றும் துர்க்கையம்மன் சிலைகளும் காணப்படுகிறது. கருவறையின் சுவற்றில் காணப்படும் பல்வேறு கல்வெட்டுகளில் சோழ மன்னர்கள் இத்திருக்கோவிலுக்கு செய்துள்ள திருப்பணிகள், அன்றைய ஆட்சி முறை, வரலாறு, விவசாயம் பற்றிய குறிப்புகள் என்று பல தகவல்கள் செதுக்கப்பட்டுள்ளது. சோழ மன்னர்களில் ஒருவரான மூன்றாம் குலோத்துங்க சோழன் இத்தலத்திற்கு பல திருப்பணிகள் செய்துள்ளதாக இத்தலத்தில் காணப்படும் கல்வெட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றது. பல வரலாற்று தகவல்களை தாங்கி நிற்கும் சிறப்புமிக்க தொன்மையான திருக்கோவிலை தரிசனம் செய்த மனநிறைவுடன் இந்த காணொளியை நிறைவு செய்கின்றோம். மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.